May 8 பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பாலியல் தொல்லைகளை தடுக்கும் வகையில் விரிவான கொள்கையை வகுக்க வேண்டும். கலாஷேத்திர அறக்கட்டளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுபானங்கள் பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் திருத்த விதிகளுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ சிபிஐக்கு புகார் அனுப்பிய அதிமுக. சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு அழைத்து வரும் ஆபரேஷன் காவேரிக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பிரபல மலையாள நடிகர் மம்முகோயா உடல்நலக்குறைவால் காலமானார். திரை பிரபலங்கள் அஞ்சலி. கேரளாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த வந்தே பாரத் ரயில் எக்ஸிகியூட்டிவ் கோச்சில் தண்ணீர் கசிவு. ஊழல் செய்த அனைத்து தலைவர்களையும் இந்த அரசு விசாரிக்கும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. சென்னை கிண்டியில் புதிய மருத்துவமனையை திறந்து வைக்க குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று டெல்லி பயணம். கர்நாடக முதல்வரை செல்லமாக தோளில் தட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா. இணையத்தில் வைரலான வீடியோ. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தயாராக வேண்டும். ரோஹித் சர்மாவிற்கு முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் அறிவுரை. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் தாக்குதல். ராணுவ வீரர்கள் 11 பேர் உயிரிழப்பு. கடலுக்கடியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை. இன்றைய ஐபிஎல் போட்டி சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதல். தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLNNEWS சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.